பக்கம் இடம் ஃபுல்லாக போயிடுச்சு. இந்த பக்கம் இப்போ இது வந்து இது வந்து ஜெர்சி கலர், ட்ரை கலர் சொல்லுவோம்ல, அதேமாரி இது வந்து ஜெர்சி ரெட் அண்ட் க்ரீன் கலர், அஞ்சு பீசஸ் இருக்கும். புஸ்வானா டைப் தான், இதுவும் ஒரு ஃபவுண்டேஷன் தான். ஆமாம், புஸ்வானா டைப். இது வந்து ரெட் அண்ட் க்ரீனில் சூப்பராக ஃபங்க்ஷன் வரும். இது போன வாட்டி நான் ஆர்டர் பண்ணேன், ஆனால் வரல. அது என்னன்னு கேட்டேன், அவங்களுக்கு மறந்துருப்பாங்க. இந்த வாட்டி போட்டு விட்டாங்க அதுக்கு பதில். வாட்டர் குவீன் இந்த பாக்ஸ் வந்து. இது எதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, இதை ஃபயர் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு அது மேலே கையை வைக்கலாம், செம்மையாக இருக்கும். அது எப்படின்னு பஸ் பண்ணி பார்ப்போம். ஆமாம், ஒன்று சுடாது, செம்மையாக இருக்கும். அதுக்கு தான் இதை ஆர்டர் பண்ணேன். அதுக்கு தான் இது பேரே வாட்டர் குவீன் வச்சுருக்காங்க. இது ரெண்டு பாக்ஸ் இருக்குது, ரெண்டுத்தையும் நம்ம பஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்கும், அது மேலே கை வைக்கலாம், சுடாதான். புது ஐட்டம் இது வந்து, இந்த வருஷத்தில் வந்து நியூ கலெக்ஷன் வாட்டர் குவீன். இந்த ஐட்டம் பார்த்துக்குங்க, வாங்கி இதெல்லாம் மறக்காமல் வாங்குங்க, ஜாலியாக இருக்கும் அடிக்கிறதுக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் போஸ்டா தான், இதுவும் ஃப்ளவர் போஸ்டா. அசோகா போன வாட்டி அசோகா என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில், அதே தான் வாங்கியிருக்கோம் இந்த வாட்டி. ஆனால் இந்த வாட்டி நியூ மாடலில் இருக்குது. இந்த மாதிரி மூணு டப்பா போட்டேன், உள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன் பாப்போம். கங்கா ஜமுனா, கங்கா ஜமுனா ஃபவுண்டேஷன் தான் இதுவும். இதெல்லாம் கிட்ஸுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், மறக்காமல் வாங்கி கொடுங்க. ஃபவுண்டேஷன் ஃபங்க்ஷன் இது எப்படின்னா, புஸ்வானா டைப்பில் கொஞ்சம் டைமிங் எடுத்துக்கும் நிறையா. கங்கா ஜமுனா அந்த சங்கு சக்கர சின்னது தாஸு, ரெண்டாவது பாக்ஸு. ஸ்பெஷல் நான் போட்டேன், ஸ்பெஷல் தான் இது. ஓகே, எடுத்து காட்டலாமா? டின்பீர், கிங்ஃபிஷர்லேருந்து டின்பீர் வந்திருக்கு. தீபாவளியெல்லாம் சரக்கு அடிக்கிறது கடையை தேடி போவோம்னா நம்மளுக்கு வந்திருக்கு. அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே அடிக்க வேண்டியதான் அப்படின்னு மட்டும் சொல்ல மாட்டேன். இந்த மேலே பார்த்தீங்களா, அந்த கூல் ட்ரிங்க்ஸ் ஓப்பன் மாதிரி இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இது கட் ஆகிடும். இது கட் ஆனதுக்கப்புறம் இது உள்ளே ஃபயர் வச்சா ஃபவுண்டேஷன் ஃபங்க்ஷன் தான் இதில் வரும், பீர் மாதிரி நல்லா பொங்கும். புது டைப் இந்த வருஷத்தில் வந்த புது மாடல் கிங்ஃபிஷர்ஸ், பார்த்துக்கங்க நல்லாயிருக்கா, வாங்கி கொடுங்க, நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். அதுமாதிரி ரெண்டு பாக்ஸ் போட்டேன். இது வந்து பாண்டிச்சேரி கம்பெனி பீரு, பாண்டிச்சேரி கம்பெனி இது. அது வந்து நம்ம இந்தியா கம்பெனி, அதுவும் வெளிநாட்டு கம்பெனி தான், இது வெளிநாட்டு கம்பெனி தான். இது பீர் மாதிரி டைப் தான், பார்த்துக்கு. புது இந்த வருஷத்தில் வந்து புது டைப் ரெண்டுமே, கிங்ஃபிஷர் டின் பீர்ஸ். ஃப்ளவர் ஃப்ளவர் போஸ்டா கெயின்டு, தாஸ் கம்பெனி தான், தாஸ் பிராண்டட் ஃப்ளவர் போஸ்டா கெயின்டு. கொஞ்சம் பெரிய புஸ்வானமாக இருக்கும். இந்த வாட்டி கலர் கொட்டி கட் பண்ணிவிட்டு இதெல்லாம் வாங்கிட்டேன். ஆகா, இது நான் அம்மா வெயிட்டாக இருக்கேன். சுன்முன் அப்படின்னு போட்டிருக்கு, ஒரு ஃபேன்சி கிராக்கர்ஸ், கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்குன்னு நினைக்கிறேன். ஃபவுண்டேஷன் தானா என்னன்னு தெரியல, இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? சுன்முன், ஓஹோ இதுவா? லட்டு சாப்பிட்றீங்களா தீபாவளிக்கு ஸ்பெஷலாக? எல்லாம் லட்டு சாப்பிடுங்க, நல்லா செம வெயிட்டாக இருக்குது. லட்டு தான் உள்ளே பார்த்தா, லட்டு மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு ஃப்ளவர் போஸ்டர், அதாவது புஸ்வானா டைப் ஃபவுண்டேஷன் தான் இதுவும். இது இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்குல்ல, இந்த இடத்துல ஃபயர் பண்ணால் நல்லா ஒரு ஃபங்க்ஷன், புஸ்வானா மாரி நல்லாயிருக்கும். லட்டு சாப்பிட்றீங்களா? வெயிட்டாக இருக்குள்ளே நடித்த லட்டு மாரி தான் இருக்கணும் வச்சா, அதேமாதிரி லட்டு சுன்முன்னு போட்டிருக்கு, ஃப்ளவர் போஸ்டர். டிக்டாக் புது மாடல் இந்த வருஷத்தில் வந்தது, ஸ்கை கிங் கம்பெனி ப்ராடக்ட். டிக்டாக் பார்த்துக்கங்க, எல்லாம் இந்த வருஷம் வந்த புது கம்பெனி, புது மாடல். இது வந்து ஒரே பீஸாக இருக்கும், வச்சு பார்ப்போம் இதுவும் எப்படி இருக்குன்னு. இது வந்து அவுட்டு சிங்கிள் புஸ்வானா மாதிரி வந்துட்டு, இது வந்து க்ரீன் கலரில் புஸ்வானா மாதிரி வந்துட்டு மேலே போய் ஒரு ஒரு ஷார்ட் சிங்கிள் ஷார்ட் அவுட் அடிக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து இந்த வருஷத்தில் வந்து புது மாடல், வெடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அடுத்தது வந்து தாஸ் பாமு, போன வருஷம் இதை பார்த்துருப்பீங்க. போன வருஷம் நான் வந்து அன்பாக்சிங் பண்ணி காட்டினேன் இந்த பாம் எப்படி எவ்வளோ பெருசில் இருக்குன்னு. அதுதான் இந்த ரெண்டு பாக்ஸ் போட்டேன், ஒரு பாக்ஸ் நசுங்கியிருக்கு, ஒரு பாக்ஸ் நசுங்காமல் இருக்குது, பார்த்துக்கோங்க. செம்மையாக இருக்கா, ஃப்ரீ ஃபயரில் வர மாரி இருக்கா மூஞ்சி. மறக்காமல் கிட்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய வியூஸ் வரும், பார்த்துங்க பார்த்துங்க. இதுதான் அந்த ரெண்டாவது பாக்ஸ் ஃப்ளவர் போஸ்டா. அசோகா தானே, அசோகா பிராண்டில் வந்து ரெண்டாவது பாக்ஸு. மொத்தம் மூணு பாக்ஸ் போட்டேன், ரெண்டு வந்துருச்சு.
இது வந்து கோல்டன் ஃபாஸ்ட், போன வருஷம் வந்து பார்த்துருப்பீங்க, இந்த வருஷமும் வாங்கியிருக்கிறேன். ஆனால் இது பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருந்தது, அதனால் இந்த வருஷம் வாங்கியிருக்கேன். நல்லா இருந்துச்சுல்ல போன வருஷம் இது? அதுதான் இல்லை பட்டர்ஃப்ளை நல்லாயிருக்கும். இது பர்ஸ் பண்ணி பார்ப்போம். ஃபவுண்டேஷன் தான் நினைக்கிறேன், எதுவும் பார்ப்போம் முடியும். அப்புறம் ஷார்ப் ஷூட்டர் ரெண்டு இருக்கும், ரெண்டு பீஸ் இருக்கும். இது நீ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் போன வருஷமே, ஆனால் இந்த வருஷம் நான் புதுசாக வாங்கியிருக்கேன். புது மாடல் ஷார்ப் ஷூட்டர்னால் பென்சில் மாதிரி ரெண்டு பீசஸ் இருக்கும், கன் மாதிரி இருக்கும். நம்ம பாட்டு ஃபயர் பண்ணிவிட்டு அப்படியே விளாண்டுட்டுருக்கலாம் ஜாலியாக. ரெண்டு பீசஸ் இருக்கும் உள்ளே, பார்த்துக்குங்க. இந்த வருஷம் வந்ததில் நியூ மாடல் இதுவும். அப்புறம் போன வருஷம் வந்து நம்ம வந்து இது இந்த டாம் அண்ட் ஜெரின்ற பேக்கில் வாங்கினோம். இந்த வாட்டி வந்து டோரா புஜ்ஜி அஞ்சு பீசஸ் இருக்குது, அஞ்சு கலரில் எரியும்னு போன வாட்டி போட்டிருந்தது, ஆனால் அஞ்சு கலரில் எரியல. இந்த வாட்டியும் எரியாது, ஒரே கலர்லாம் எரியும், பார்த்துக்குங்க. இதோட பேர்னா போகோ, போகோ தானே, போகோ ரெட் அண்ட் க்ரீன், நல்லாயிருக்கும். ஃபவுண்டேஷன் ஃபங்க்ஷன் தான் இதுவும். இதுனா அது சாட்டை, ரெண்டு டப்பா சொன்னால இன்னொரு டப்பா இருக்குது பார்த்து. சாட்டை பேர் என்ன தெரியுமா? ட்விங்க்லிங் ஸ்டார், ட்விங்க்லிங் ஸ்டார்னு சொல்லிட்டு குரு கம்பெனி. அப்புறம் கிட்கேட்டு ரெண்டு பாக்ஸ் சொன்னால இன்னொரு பாக்ஸ்லேயே இருக்குது. இது என்ன சார் அது? மேஜிக் ஹாட் மிக்ஸு, போன தடவை வாங்கலை, ட்ரை கலர். அது மேஜிக் ஹாட் மிக்ஸு அஞ்சு பீசஸ் இருக்குது. இது வந்து அஞ்சுமே அஞ்சு கலரில் எரியுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னா ரெட்டு, க்ரீன் அண்ட் ரெட்டு, அப்புறம் சில்வர் கலரு, ஒரு ஃபுல்லாக ரெட்டு, அதுக்கப்புறம் கோல்டு கலர், கோல்டன் கோல்டன் க்ரீன் ஒன்று, அஞ்சு பீசஸ் இருக்குது. மேஜிக் ஹாட் மிக்ஸு பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த வருஷத்தில் வந்து நியூ கலெக்ஷன் டடா டடா டடான் ஹெலிகாப்டர், தெரியுதா? ட்ரோன் மாதிரி ஹெலிகாப்டர் வந்துருக்கு இந்த வாட்டி. பஸ் பண்ணி பார்ப்போம். வேறு லெவல் ஃபங்க்ஷன் இருக்குது, நான் ஒரு ரெண்டு மூணு வீடியோ பார்த்தேன். இதை நம்ம பஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. மகேஷ் பாபு இருக்கிறாப்புல, இது இல்லை ரெண்டு பாக்ஸ் போட்டேன், ரெண்டு இருக்குது. ஹெலிகாப்டர் இது இப்படி திரும்பி காட்டும், ரெண்டு பாக்ஸ். அப்புறம் என்ன இருக்குது? போன வாட்டி ஒரே பிரச்சனை, பீகாக்கு. பீகாக்கு வந்து நான் பட்டு பஸ் பண்ணி காட்டிட்டேன், ஒன்று ஒன்று வாங்கி, அதனால் வீட்டில் இன்னொன்று வாங்கி தரமுடில, தீபாவளி இன்றைக்கி அடிக்க முடில. அதனால் என்ன பண்ணிட்டு இந்த வாட்டி சண்டை வரக்கூடாது, ரெண்டாக வாங்கிட்டேன். ரெண்டு பீகாக் இருக்குது, இதில் வந்து மூணு தோகை மாரி விரிக்கும், மூணு ஹோல் இருக்கு பாருங்க. இதில் ஒன்று, இதில் ஒன்று, இதில் தோகை மாரி நல்லா பெருசாக. போன வாட்டி நான் போட்டிருப்பேன் வீடியோ, போய் பாருங்கள். பீகாக், பீகாக் மாதிரி இருக்கும், நல்ல ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் இதுலேயும். ஓகேவா? அடுத்தது அப்பா எல்லாம் ஒன்றா இருக்கா? இந்த வாட்டி நம்ம வந்து வாங்கினதுலே ரொம்ப பெரிய ஐட்டம் பார்த்தா இதுதான், நைட் ஃபேன்சி அவுட் ஷாட் நயகரா ஃபால்ஸ். நயகரா ஃபால்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இதோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு. மனோஜ் பிராண்டட்லேருந்து இருக்குது இது வந்து. எப்படின்னா மூன்று அடி நன்றி, மூன்று அடி அவுட்டு. இது வந்து இதோட ஃபங்க்ஷன் வந்து வேறு லெவலில் இருக்கும். இதோட விலை பார்த்திங்கன்னா 180 ரூபா தான். நம்ம ஊர்லலாம் இது வாங்கணும்னு வச்சிங்கன்னா, எங்கள் ஊரில் சிதம்பரத்தை இந்த பீஸ் வாங்கினா எப்படி குறைஞ்சபட்சம் 500 ரூபா இருக்கும். நம் இந்த அந்த ஊரில் வந்து 180 ரூபா, சிவகாசி 180 ரூபா. பாண்டியன் ஒர்க்ஸ் மாதிரி இருக்கு, பாண்டியன் தான், பாண்டியனே தான், சாரிங்க பாண்டியன் இந்த கம்பெனி, மாற்றி சொல்லிட்டேன், பாண்டியன். அயா ஃபால்ஸ் வேற லெவலில் இருக்கும் ஃபங்க்ஷனு, வெட்டிச்சு பார்க்குறோம். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நான் வந்து பஸ்டிங் பண்ணியே ஆகணும், ஆக்குறோம். ரெண்டு இருக்கா? அப்புறம் வந்து 4 அடி நல்லா வெயிட்டாக இருக்கு, பாக்ஸ் வெயிட்டானது. காரணம் என்னன்னு பார்த்தா கடைசியில் இந்த மாதிரி அவுட்டு தாங்க, நல்லா வெயிட்டு ரெண்டு இருக்குது இதில். இதோட ரேட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 அடி நயகரா ஃபால்ஸ் தான் இதுவும். ஸ்ரீ விஜய், ஸ்ரீ விஜய் கம்பெனி. என்ன நயகரான்னு போட்டேன், வேறு ஏதோ வந்திருக்கு, ஆனால் நல்லா வெயிட்டாக இருக்குது, வெடித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃபன் ஜோன், ஃபன் ஜோன்னு சொல்லிட்டு இருக்கு, பார்ப்போம் எப்படி இருக்குங்க. 4 அடி இருக்குது, ஒரு பீஸ் வந்து ரெண்டு பீஸ் இருக்குது 400 ரூபா, ஒரு பீஸ் வந்து 200 ரூபா. நாங்கள் அதெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க, பார்த்துங்க எவ்வளோ பெருசில் இருக்குன்னு, தெரியுதா?
அவ்வளோதான், வெட்டி காலி ஆயிடுச்சு ஒரு வழியா. அவ்வளோதானே சே, வேற என்ன இருக்கு? வேற ஒன்றும் இல்லைங்க, உள்ள வேற காலி பெட்டி தான் இருக்கு. பார்த்துங்க பார்த்துங்க பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நான் கிராக்கர்ஸ் வாங்கினேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு நிறைய ஆதரவு கொடுங்க. நீங்கள் ஆதரவு கொடுக்க கொடுக்க தான் நாங்கள் மென்மேலும் வளர முடியும். உங்களோட ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. இந்த வீடியோ எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க, மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம வந்து பஸ்டிங் வீடியோ நெக்ஸ்ட்டு பார்க்கணுன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் பஸ்டிங் வீடியோ போடுவேன். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.